பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவமும் சரி, அதற்கு முன்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவமும் சரி, இது சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்தப்பட வேண்டிய நிலையில் நாங்கள் உள்ளோம். அதாவது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் என்ற முறையில் நாங்கள் உள்ளோம். நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம், இருப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம், ஏனென்றால் நமது கடந்த கால அனுபவங்கள் நமக்கு தெரியும். எதையும் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, நமக்கு தெரிந்த விடயம். அதே நேரத்தில் நமது அரசியல்வாதிகள், அதாவது தமிழ் அரசியல்வாதிகள் ஏன் இதை கேட்பதில்லை? உதாரணத்துக்கு மற்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இந்த வருடம் நடந்த சம்பவம், அதாவது அரசாங்கமே ஓரளவு நம்மளை அரசாங்கமே சொல்லியது வந்து முள்ளிவாய்க்கா நினைவேந்தல் தவறில்லை, அதாவது செய்யலாம். அதன்படி கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் அதை செய்தார்கள். அதை ஏதோ ஃபேஸ்புக்கில் ஏதோ பதிய விட்டார்கள், ஏதோ நடந்தது. அதற்கு பதிலாகத்தான் இந்த மாணவர்களிடையே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டது. சிங்கள மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் அடித்தார்களோ, தமிழ் மாணவர் சிங்கள மாணவர்கள் முன்னறிவினர் அடித்தார்களோ, அது வேறு விடயம். ஆனால் எமக்கு நீதி வேண்டும், இதற்கு சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், முதல் நாள் தமிழ் மாணவர்கள் இங்கு ஒரு பல்கலைக்கழக முன்னால் மிக அமைதியான முறையில் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் முறை நடத்தினார்கள். ஒரு மணி நேரமும் ஏதோ ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஆனால் அங்கு வந்த அரசியல்வாதிகள் அவர்கள் ஓகே, உங்களுக்கு தீர்வு பெற்று தருகிறோம் என்று கூறி சென்றதோடு சரி, அவர்கள் அதை பற்றி எதையும் கேட்கவில்லை. அதன் பின்னர் நடந்த அடுத்த நாள் நடந்த சம்பவம் தான் இந்த கதவடைப்பும், அதன் மூலம் நடந்த எமக்கு மாணவர்களுக்கு ஏற்பட்ட முருகல் நிலையும், அதாவது ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்பட்ட முருகல் நிலையும் அதன் பிறகு நடந்ததான். ஏன் இதை சிங்கள ஓபி அல்லது பேரின அரசியல்வாதிகள் தட்டி கேட்பது போல் நமது தமிழ் அரசியல்வாதிகள் தட்டி கேட்பதில்லை என்று எனக்கு புரியவில்லை. அவர்கள் அந்த நேரத்துக்கு அவர்கள் வந்து போனதுடன் சரி, இது அவர்களும் இதை வந்து பாராளுமன்றத்தில் கேட்பது போல், மற்ற இணையவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்கிறார்கள், பத்திரிகைகள் எழுதுகிறார்கள், பட்டி கொடுக்கிறார்கள், அதே மாதிரி இவர்களும் எழுத வேண்டும். ஏனென்றால் உரிமை என்பது சமம். இவர்களும் ஏதோ இனியாவது வாயை திறந்து பேசுவது நல்லதென்று நான் நினைக்கிறேன். திருகோணமலை வளாகத்தை பொறுத்தவரையில் நான் கருத்து கூற முடியாது. ஏனென்று சொன்னால் வந்து திருகோணமலை வளாகத்தில் நடந்த சம்பவத்தில் விசாரணை அதிகாரியில் நானும் ஒருவன், அதனால் நான் எதிர்காலத்து கூறுவது நன்றாக இருக்காது, அது நல்லதல்ல. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அம்மையில் நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் நான், அதாவது என்னைத்தான் அவர்கள் அந்த அந்த கதவை அடைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணிய மாணவர்கள் ஏசியது என்னைத்தான், முதலாவது ஏசியது என்னைத்தான், அதாவது யாரையும் வெளியில் விட மாட்டோம், மிக மிக மோசமான வார்த்தைகளில் என்னை ஏசினார்கள். அதன் பின்னர் கல்விசாரா ஊழியர்கள் அவர்கள் வெளியே 4:30 மணிக்கு வெளியே போக முற்பட்ட சமயம் அவர்களையும் விடவில்லை, அவர்களுடன் தர்க்கம் புரிந்தார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் அதில் இருந்தவர்களும் வந்து அவர்களும் வந்து வெளியிலிருந்து உள்ளவரும், ஏனென்றால் இங்கு ரோட்டின் இருமருங்கிலும் வந்து எங்களது கல்வி சேவைகள் நிர்வாக சேவைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. அங்கிருந்து வந்தவர்களை கூட வந்து அவர்கள் உள்ளே விடவில்லை, அவர்கள் வந்து அவர்களை கையொப்பம் விட்டு இன்றைய கடமைகளை முடிப்பதற்கான விடயத்துக்கு விடவில்லை. அப்போ அதனால் எல்லாருமாக சேர்ந்து ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் எல்லாருமாக 3 கல்விசார், கல்விசாரா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், 3 பேர் சேர்ந்து அவர்களுக்கு மாணவர்களுக்கு உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு நாள் அடையாள கல்விசாரா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவர்கள் இருவரும் வந்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும், நாங்கள் தொடர் 10 நாள் வேலை நிறுத்தமும் செய்தோம். அதன் காரணமாக மாணவர்களுக்கு எதிராக நடந்தபடியால் வந்து உள்ளக விசாரணை நடத்தும் பட்சத்தில் நாங்கள் எங்களில் ஒருத்தர் தான் அதற்கு விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட வேண்டும். அதனால் நிர்வாகம் சொல்லியது என்னன்னு சொன்னால் வந்து உள்ளக நாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு எதிராக வந்து மாணவர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தி பல்கலைக்கழகத்தை வேலைநிறுத்தம் செய்தபடியால் வந்து அது ஒரு பக்கச்சார்பாக இருக்கும் என்பதனால்
நாங்கள் வெளியிடத்திலிருந்து ஆட்களை எடுத்து வருகிறோம். அதிகாரிகள் வெளியிலிருந்து வருபவர்கள், அவர்களில் மூவினத்தாரும் இருப்பதாக எங்களுக்கு மேலிடம் உறுதிப்படுத்தி உள்ளது. தமிழ், சிங்களம், முஸ்லீம் மூவினத்தாரும் அதில் அடங்கியுள்ளதாக அதன்படி வந்து நாங்கள் நேற்று கேட்டவரையில் ஏனென்றால் நான் பாதிக்கப்பட்ட வகையில் நேற்று கேட்ட வகையில் வந்து அதிகாரிகள் எமது பல்கலைக்கழக நிர்வாகம் சொல்லியது விசாரணை கொழும்பில் நடைபெற்று வருகிறது என்று. அதன் முடிவு வராத பட்சத்தில் நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. அவர்கள் சொல்லியது நேற்று வரைக்கும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்றது, இதனால் தான் வெளியாட்களை போட்டோம். வரலாற்று ரீதியாக நீங்கள் ஆரம்பித்தது போல் வந்து சொன்னது போல் வந்து 1.5 வருடங்களுக்கு முன்னால் மட்டும் இது நடந்த விடயமில்லை, அதற்கு முன்னாலும் அதுக்கு பின்னரும் நடக்கக்கூடிய விடயங்கள் இது. நல்லிணக்கம் என்பது மாணவர்களோ சரி மக்களோ சரி சாதாரண பொதுமக்களோ சரி நல்லிணக்கம் என்பது மனதளவில் ஏற்படுத்த வேண்டுமே தவிர வந்து இது திணிக்கப்பட வேண்டிய விடயங்கள் இல்லை. ஆனால் சில வெளி வேலைப்பாடுகள் மூலமாக இது மக்களுக்கு உணர்த்தப்படுவதற்கு சில வகையான நடவடிக்கைகளை அரசாங்கமோ அரசோ அதற்குரிய நபர்களோ செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. உதாரணத்துக்கு இந்த பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் சேர்க்கை என்பது மிக முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால் வந்து பல்கலைக்கழகத்துக்கு இலங்கையை பொறுத்தவரை மாணவர்களின் சேர்க்கை என்பது வந்து பல்கலைக்கழகத்துக்கு தேர்வு செய்யப்படுவது என்பது மிக மிக அரிதாக நடக்கும் விடயம் மாணவர்களை பொறுத்தவரை. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் சாதாரண உயர்தர பயிற்சி எழுதி அவர்களில் வந்து வடிகட்டி ஒரு மிக குறுகிய அளவு மாணவர்களே பல்கலைக்கழகத்துக்கு எடுபடுகின்றார்கள். அப்படி எடுபடுபவர்கள் வந்து எந்த விதமான பின்புறமும் இல்லாமல் எடுபடுவது என்பது நமது இலங்கை கல்வி முறையில் நடைமுறையில் இருந்து வரும் ஒரு விடயம். ஆனால் இங்கு எடுபடும் மாணவர்கள் வந்து அதற்கு பின்னர் வந்து இந்த மாணவர்கள் தான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போகின்றார்கள் பல வகைகளில். அது அரசியல் சட்டத்தை உருவாக்கும் அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை கடை நிலைய ஊழியர்களாக இருக்கலாம், தனியார் நிறுவனத்திலும் இருக்கலாம், அல்லது அரசு நிறுவனம் பொது நிறுவனத்திலும் இருக்கலாம், அது வர விடயம். ஆனால் இவர்கள் தான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போகும் ஒரு 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 குழு மாணவர்கள். இந்த குழு சேர்க்கை என்பது வந்து மிக 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 ஒரு விரும்பத்தகாத முறையில் வரும் ஒரு விடயம். உதாரணத்துக்கு நான் சொல்லுறேன், இது வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 2014-15 மாணவர் சேர்க்கையில் இன ரீதியான புள்ளி விவரம் கொடுக்கப்பட்ட இது ஒரு ஒரு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்ட ஒரு அறிக்கை. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னரோ ஏதோ வந்து இது அறிவிக்கப்பட்ட விடயம். இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வந்து இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அனைத்து பல்கலைக்கழக மானியங்களின் கீழ் வரும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் இதில் அடங்குகின்றன. இதில் பார்த்தீர்கள் என்றால் 2014-15 கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மொத்தமாக 655 தமிழ் சிங்கள மாணவர்களும் 435 தமிழ் மாணவர்களும் 207 முஸ்லீம் மாணவர்களும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இது உங்களுக்கு அழகாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே குறிப்பிட்ட முழுமையாக கோடு போட்ட அடிக்கோடிடப்பட்டது வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு 2014-15 இன ரீதியாக அனுப்பப்பட்ட மாணவர்களின் தொகை. பிராந்திய பல்கலைக்கழகங்கள் என்பது 77 பின்னர் உருவாக்கப்பட்ட பிராந்திய பல்கலைக்கழகங்கள் அந்த பிராந்திய மக்களின் நலன் கருதி உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். ஆக ரஜரட்டை கிழக்கு சப்ரகமு பிராந்திய ரீதியாக பெயர் வைத்த காரணமும் அதுதான். என்று சொன்னால் பிராந்தியத்தில் உள்ள மக்கள் நன்மை பெற வேண்டும் முதலாவதாக. ஆனால் இங்கு பார்த்தீர்கள் சொன்னால் வந்து 650 போன வருடம் கிழக்கு பல்கலைக்கழகத்து அனுப்பப்பட்டவர்களில் 655 சிங்கள மாணவர்களும் 435 தமிழ் மாணவர்களும். அதேவேளை இது ஏதோ ஒரு இன ரீதியாக வந்து விகிதாசார ரீதியாக நீங்க அனுப்பினீர்கள் என்று சொன்னால்
ஸ்ரீ ஜாயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் சேர்க்கையை பாருங்கள். ஸ்ரீ ஜாயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் சேர்க்கையானது வந்து எவ்வளவு வித்தியாசமாக உள்ளது, அதன்படி பார்த்தீங்களா, 3026 சிங்கள மாணவர்கள், 112 தமிழ் மாணவர்கள், 63 முஸ்லீம் மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இதை எந்த விதத்தில் வந்து இதை நியாயப்படுத்துகிறீர்கள் எங்களுக்கு தெரியவில்லை. உதாரணத்திற்கு எமது பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கேட்ட தொகை, உதாரணத்துக்கு ஒரு 200 மாணவர்கள் விஞ்ஞான கூடத்துக்கு கேட்டிருந்தோம் என்றால், நீங்கள் அனுப்பிய மாணவர்களோ வந்து கிட்டத்தட்ட வந்து 300 மாணவர்கள். இந்த 300-350 மாணவர்கள் நாங்கள் கேட்டது எங்களுக்கு அளவு எங்களுக்கு தெரியும், எத்தனை மாணவர்களை நாங்கள் இங்கு வந்து வழிநடத்தலாம் என்று சொன்னால், எங்களுடைய ஆய்வுட வசதிகள் வேண்டும், எங்களுக்கு அவர்களுக்கு ஹாஸ்டல் வேண்டும், இருக்கைகள் வேண்டும், எல்லாத்துக்கான சேர்த்து எங்களுக்கு தெரியும் வந்து எத்தனை மாணவர்கள் அனுப்ப வேண்டும். ஆனால் நாங்கள் கேட்ட மாணவர்களோடு அதிகமாக அனுப்புகிறீர்கள், அதுவும் அப்படி அனுப்புகிறீர்கள்னு சொன்னால் வந்து 250 சிங்கள மாணவர்கள், 42 தமிழ் மாணவர்கள், 38 முஸ்லீம் மாணவர்கள். ஏன் நான் ஒரு தெரியாமல் ஒரு கேள்வியை கேட்கிறேன், இந்த அரசாங்கத்திடமோ யாரிடமோ வந்து கொள்கை ரீதியாக சிந்திப்பவர்களாக ஆகட்டும், அல்லது எங்களுக்கு அனுப்புகிற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆகட்டும், யாராகட்டும் வந்து ஏன் 250 மாணவர்கள் சிங்கள மாணவர்களை அனுப்பும் இடத்து ஆக 42 விஞ்ஞான கூடத்துக்கு தெரிவான மாணவர்கள் ஆக 42 தமிழ் மாணவர்கள் மாத்திரம்தான் இந்த பிராந்தியத்தில் உள்ளனர். இது ஒரு முரண்பாடாக இல்லை? அதே போல் வந்து மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் அந்த அதாவது எங்கள் வர்த்தக மாயமத்துவ கூடத்துக்கு வந்து 188 சிங்கள மாணவர்கள், 75 தமிழ் மாணவர்கள், பாதிக்கு மேற்பட்ட மாணவர்கள் அனுப்பியுள்ளீர்கள். வந்து 11 முஸ்லீம் மாணவர்கள். ஏன் இங்கு 3 முஸ்லீம் ஊர்கள் பக்கத்தில் உள்ளன, ஓட்டமாவடி, ஏறாவூர், காத்தாங்குடி, இந்த 3 இதிலையும் சேர்த்தாலே வந்து உங்களுக்கு முஸ்லீம் மாணவர்களின் தொகை கூடி வரும். ஆண்மை எங்கள் எமது பிராந்தியம் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகம். ஏன் நீங்கள் உலகிலிருந்து அனுப்பினீர்கள் வந்து இது வந்து நீங்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பும்போது வந்து தூரம் கூடும். அப்போ அதனால் வந்து அவர்களுக்கு வசதி வாய்ப்பு பக்கத்திலிருந்து கற்கும் நிலைமை எல்லாம் வித்தியாசப்படும். எங்களுக்கும் கற்பிப்பதற்கும் கஷ்டம் தூரத்தில் மாணவர்களுக்கு. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் என்ற ப்ரோக்ராம் வந்து வைத்திருக்கிறோம். அதாவது அவர்கள் வந்து நேரடியாக தொழில் கூடங்களுக்கு அனுப்பி பயிற்சி கொடுக்கும் திட்டம். இது எங்கள் பக்கத்தில் உள்ள மாணவர்கள் என்று சொன்னால் வந்து அவர்களுக்கு அது வசதியான விடயம். ஆனால் நீங்கள் அனுப்பும் இந்த முறைப்படி பார்த்தால் வந்து எங்களுக்கு கஷ்டம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இங்கே அனுப்பும் நீங்கள் இவர்கள் அனுப்பும் சிங்கள மாணவர்களில் பிழை இல்லை. எங்களை பொறுத்தளவில் மாணவர்கள் எங்களுக்கு எந்த மாணவர்களையும் நாங்கள் படிப்போம், இலங்கையில் உள்ள எந்த இனமாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடுகள் உள்ள மாணவர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு மாணவர்கள் தான் ஒரே விடயம் தான் நாங்கள் படிப்போம். கற்பித்ததை பொறுத்தவரை நாங்கள் எந்த விதமாக வாடும் காட்டுவதில்லை, இனி காட்டவும் மாட்டோம், காட்டப்போவதும் இல்லை. அது இந்த பிராந்தியமாக இருக்கட்டும், இந்த இனமாக இருக்கட்டும், இந்த மதமாக இருக்கட்டும், எங்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் நாங்கள் காட்ட மாட்டோம். அதில் நாங்கள் மிக மிக உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இந்த மாணவர்களையும் பார்த்தீர்கள் சொன்னால் வந்து குழுக்களாக தந்திரிவார்கள். உதாரணத்துக்கு முதலாம் வருட மாணவர்கள் எடுத்தீர்கள் சொன்னால் வந்து இவர்களுக்கு நாங்கள் ராகிங் என்னும் ஒரு பகடிவதை என்பதை நாங்கள் முற்றாக தடை செய்திருந்தால் கூட வந்து இவர்கள் அந்த பகடிவதை எப்படி பண்ணுவாங்கன்னா, சிங்கள மாணவர்களுக்கு பண்ணுங்கள், தமிழ் மாணவர்களுக்கு பண்ணுங்கள், முஸ்லீம் மாணவர்களுக்கு பண்ணுங்கள் என்று இவர்களாகவே குழுக்களாக பிரித்துக் கொள்கிறார்கள். நாங்கள் வந்து பல வகையான பதவிகளில் இங்கு இருந்தாலும், உதாரணத்துக்கு நாங்கள் மாணவ ஆலோசகர்களாக இருந்தாலும் நாங்கள் சொல்லும் போது இவர்கள் யாரும் எங்களது கட்டளைகளையோ எங்களது வேண்டுகோளையோ ஏற்பதில்லை. பொதுவாக சிங்கள மாணவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் அதில் ஆணித்தரமாக இருக்கிறேன். இந்த கருத்தில் வந்து உதாரணத்துக்கு இந்த வருடம் எங்களது வர்த்தக மாணவத்துற கூடத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் வந்து அவர்கள் அந்த முதலாம் வருட சிங்கள மாணவர்கள் வந்து அவர்கள் தனியாக திரிகிறார்கள். அவரிடம் சென்று கேட்டபோது வந்து அவர்கள் சொல்கிறார்கள் வந்து இல்லை, உதாரணத்துக்கு அவர்கள் போடும் உடுப்பு, அவர்கள் உடை வந்து முதலாம் வருட மாணவர்கள் வித்தியாசமாக தான் இருக்கிறார்கள்.
பொதுவாக மொத்த முதலாம் வருட மாணவர்களும் ஒரே வகையான உடைகள், முஸ்லீம் பெண்களை தவிர ஆண்கள் வந்து வெள்ளை ஷர்ட்டும் கருப்பு காச்சட்டையும் அணிவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வெள்ளை அரைக்கை சட்டையும் கருப்பு பாவாடையும் இரட்டை பின்னலுமாக ரப்பர் செருப்புமாக வருவார்கள். நாங்கள் போய் சொன்னோம் வந்து நீங்கள் இப்படி வரக்கூடாது, இந்த எதிர்ப்பிலையான விடயம் என்று அது சொல்லி அடுத்த நாள் வந்து இந்த தமிழ் மாணவர்களும் முஸ்லீம் மாணவர்களும் மாறிவிட்டார்கள். ஆனால் சிங்கள மாணவர்கள் மாறவில்லை. கேட்கும்போது அவர்கள் சொல்றாங்க வந்து இல்லை எங்களுக்கு இதுதான் விருப்பம். இந்த இப்படியான சிறிய சிறிய முரண்பாடுகளில் ஆரம்பித்து வகுப்பில் போய் நாங்கள் பாடம் எடுக்கும் போது உட்கார்ந்திருக்கும் மாணவர்களை பார்த்தால் வந்து முஸ்லீம் மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் வித்தியாசமாக தெரிவார்கள், சிங்கள மாணவர்களும் வித்தியாசமாக தெரிவார்கள் முதலாம் வருட மாணவர்களை பொறுத்தவரை. அப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த வித மனதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் அவங்களுக்கு கற்பிப்பதற்காக உள்ளே செல்லும் போது வந்து திடீரென்று வித்தியாசம் பார்க்கும்போது மனிதனின் மனநிலையே அப்படித்தான். அப்போ ஏன் இவர்கள் இப்படி வருகிறார்கள், இவர்கள் எங்களுக்கு அடங்குகிறார்கள் இல்லையா என்று மனநிலை தான் எங்களுக்கு வரும். மாணவர்கள் கீழ்ப்படிவு இல்லாமல் நடப்பதில்லை, இவர்களுக்கு பின்புறம் ஏதோ ஒன்று இருக்கலாம் என்றுதான் எனது தனிப்பட்ட கருத்து. அது தனிப்பட்ட கருத்து. இது முதல் முன்னர் நடந்த விடயம் வந்து உதாரணத்துக்கு ஒரு சிங்கள மாணவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவருக்கு வந்து அவுட் ஆஃப் பவுன்ஸ், அதாவது கல்வி நடவடிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இங்கே உள்ளே வர முடியாது என்ற தடை உத்தரவு வகுப்பு தடை வந்தால் அவர்கள் நேரடியாக போய் தங்குமிடம் வந்து முதல் வந்து பக்கத்தில் உள்ள கும்மாந்துரை ஆமிக்க, இது யாரும் மறுப்பதற்கில்லை, நடக்கும் விஷயம் விடயம். இப்போது வந்து ஆர்மி கேம்பஸில் இல்லை, ராணுவ முகாம் இல்லாத பட்சத்தில் வந்து இவர்கள் திரும்பி இப்போது வந்து புதுசாக பிரச்சனை ஆரம்பிக்கிறார்கள் வந்து ஏன் எங்களுக்கு வகுப்பு தடை, ஏன் இது 2 வருடங்களுக்கு முன்னர் இதே வகுப்பு தடையை பற்றி மாணவர்கள் எந்த பிரச்சனையும் எடுக்கவில்லை, வகுப்பு தடை வந்து ஏன் தமிழ் மாணவர்கள் இதே பிரச்சனை எடுப்பதில்லை, ஏன் சிங்கள மாணவர்கள் மட்டும் எடுக்கிறார்கள், வகுப்பு தடை என்பது தமிழ் மாணவர்களுக்கு முஸ்லீம் மாணவர்களுக்கு சிங்கள மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து தான் கொடுக்கின்றோம். ஏன்னு சொன்னால் எங்களது பல்கலைக்கழகத்தில் உள்ள சட்டம் ஒரே சட்டம், தமிழ் மாணவர்களுக்கு சிங்கள மாணவர்களுக்கு முஸ்லீம் மாணவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சட்டம் கிடையாது, பொதுவான சட்டம். அந்த சட்டத்தை பார்த்து நாங்கள் பண்ணுகின்றோம், தண்டனை கொடுக்கின்றோம், எல்லாம் பண்ணுகின்றோம். ஏன் இவர்கள் மாத்திரம் வந்து இல்லை என்று இவர்கள் தான் இனவாதம் பேசுகிறார்கள் வந்து. இது மாணவர்களாக என்னை பொறுத்தளவில் தனிப்பட்ட கருத்து, மாணவர்களாக சிந்தித்து செய்யப்படும் விடயம் இல்லை, இதற்கு பின்புறம் ஏதோ ஒன்று இருக்கலாம். நான் மறைமுகமாக சொன்னதை நீங்கள் நேரடியாக கேட்கிறீர்கள், அவ்வளவுதான் இதற்குள்ள வித்தியாசம். அதாவது இந்த இப்போது இரண்டாம் வருட முதலாம் வருட மாணவர்களுக்கான பகுதி வதை செய்வது இரண்டாம் வருட மாணவர்கள், இந்த 2 வருட மாணவர்களும் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் வந்தவர்கள், இவர்களை ஆட்டுவிப்பது 3ஆம் வருட 4ஆம் வருட மாணவர்கள், இவர்கள் அந்த பயிற்சிக்குள் உள்ளவர்கள். அவர்கள் கொடுக்கும் அறிவுரைக்கு அமையத்தான் 2ஆம் வருட மாணவர்கள் 3ஆம் வருட மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து செயல்படுவார்கள். அது இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. அதனால் நீங்கள் சொல்லும் ஒரு எடுகோள் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். புதிய அரசியல் அமைப்பிலும் எமது தமிழ் பிரதேச மக்கள், தமிழ் பிரதேச குழுக்கள் பொதுவாக சொல்லிய விடயங்கள், அதாவது நிர்வாக மட்டத்தில் மூவினத்தாரும் பங்கு பெறல் வேண்டும். அதன்படி நிர்வாகம் எமது பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு தலைமைப்பீடம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. இன்று பார்த்தீர்கள் என்றால் அல்லது கடந்த வருடம் பார்த்தீங்களா, அதற்கு முதல் வருடம் பார்த்தீர்கள் சொன்னால் வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் எப்போதுமே பேரினத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக உள்ள உபதலைவர் கூட வந்து பொதுவாக பேரினத்தை சேர்ந்தவராக தான் இருக்கிறார். இது ஏன் ஒரு சிறுபான்மையினத்தை சேரக்கூடாது, சேர்ந்தால் இந்த பிரச்சனை தீர்வதற்கு வழி நிறைய உண்டு. அதே போல் சேர்க்கை கலைகளை சேர்க்கைக்கு உரிய பகுதி, அந்த பகுதியிலும் பார்த்துட்டேன்னு சொன்னால் வந்து கடந்த எனக்கு தெரிந்து கடந்த 5 முறையாக வந்து சிங்களவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது பேரினத்தார் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அவர்கள் தான் வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு இந்த மாணவரை அனுப்ப வேண்டும் என இறுதியாக முடிவு செய்வார்கள். மாணவர்கள் எந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கோரினாலும் கூட, அவர்களை விருப்படிப்படை அனுமதி கோரினாலும் கூட அவர்களது ரேங்க் அடிப்படையில் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது நமது பொதுவான சட்டம், அந்த சட்டத்தில் பிழை இல்லை. ஆனால் அதை தெரிவு செய்து அனுப்புவார்கள். உதாரணத்துக்கு அப்போது கூறிய உதாரணம் வந்து நமது
வர்த்தக மாநாட்டுக்கு 188 சிங்கள மாணவர்களை அனுப்புகிறீர்கள். இந்த 188 சிங்கள மாணவர்களும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விரும்பி கேட்ட மாணவர்களா? இருக்க முடியாது. நிச்சயமாக 10 மாணவர்களும் இருக்க முடியாது. அதாவது நம்ம அருகாமையில் உள்ள புலனூர்வை அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கூட கிழக்கு பல்கலைக்கழகத்தை விரும்பி இருக்க மாட்டார்கள். நான் அதை வந்து மிக ஆணித்தரமாக சொல்லுறேன். வேணுமென்றால் அவர்கள் அனுப்பிய அவர்களது விண்ணப்ப படிவத்திலும் அது கண்டிப்பாக இருக்கும். அது அதாவது தூக்கி எறிய வேண்டியவுடையும் இல்லை. ஆனால் 75 தமிழ் மாணவர்களை அனுப்புகிறார்கள். 75 மாணவர்கள் மாத்திரம்தானா கிழக்கு தமிழ் மாணவர்கள் மாத்திரம்தான் கிழக்கு பிள்ளைகளுக்கு விரும்பியவர்கள், அல்லது 11 முஸ்லீம் மாணவர்கள் மாத்திரம்தானா கிழக்கு பிள்ளைகளுக்கு விரும்பியவர்கள்? ஏன் இந்த முரண்பாடு? ஏன் அப்படி அனுப்புகிறீர்கள்? இதற்கு வந்து அங்கிருந்து அனுப்புபவர்கள் எல்லாரும் பெரும்பான்மையினத்தவர் தான். இவர்களை தெரிவு செய்கிறார்கள். கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக அந்த தெரிவு செய்வதில் வந்து மூவினத்தாரும் இருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது வந்து அந்த பல்கலைக்கழக மாநில ஆணைக்குழு தலைவர் பேரினம் என்றால் உபதலைவர் கண்டிப்பாக பேரினத்தாலும் இருக்கக்கூடாது. எப்படி நாம் வந்து புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனாதிபதி ஒரு உபஜனாதிபதி சிறுபான்மை இருக்கோ விரும்புகிறோமோ, அதே போல் தான் இந்த நடைமுறையில் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கொஞ்சம் இலகுவாக ஆகலாம். கடந்த அரசாங்கம் எங்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தது. அதாவது கலை கலாச்சார பீடத்துக்கு தமிழ் தமிழ் முஸ்லீம் மாணவர்கள் தான் கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்த நான் திருவண்ணாமலை வளாகத்தை பற்றி பேசவில்லை, கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை பேசுகிறேன். கலை கலாச்சார பீடத்தில் வந்து அவர்கள் மொழி மூலம் தமிழ், அதனால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் மொழி மூலமாக தமிழ் முஸ்லீம் மாணவர்களை அனுப்பினார்கள். மற்ற பாடங்களை பொறுத்தவரையில் அவர்களது மொழி மூலம் கற்பிக்கும் மொழி மூலம் ஆங்கிலம். அதனால் அவர்களுக்கு இலகுவாகியது வேலை மாணவர்களை சிங்கள மாணவர்களை அனுப்பலாம். இதற்காக அவர்கள் வந்து எமது கலை கலாச்சார பீடத்தை பல முறை அணுகினார்கள். அதை ஆங்கிலம் மூலமாக மாற்றுங்கள், ஆங்கிலம் மூலமாக மாற்றுங்கள் என்று. நாங்கள் இல்லை, இது பிராந்தியம், எங்களுக்கு பிராந்தியத்தில் உள்ள மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அதனால் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் என்று. அதே வேளை நீங்கள் ஜாயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், 19 பீடத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள், அவர்களது மொழி மூலம் ஆங்கிலம் அல்லது சிங்களம். முதல் 2 வருடங்களில் அவர்கள் ஆங்கிலம் அல்லது சிங்களம் கற்பிக்கிறார்கள். சிங்களத்தில் கற்பிக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களது பரீட்சைகள் கூட அப்படி எழுதலாம். ஏன் இந்த பாகுபாடு? கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் ஆங்கிலம் இருக்க வேண்டும், ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் அல்லது சிங்களம். இந்த மொழி மூலம் என்பது வந்து நமது மொழியும் நமது இனமும் பின்னிப்பிணைந்தவை. அதாவது மொழி என்னும் போது வந்து நமது சிறுபான்மையும் மொழியும் பெரும்பான்மையும் மொழியும் கண்டிப்பாக பின்னிப்பிணைந்தது. அது நீங்கள் சொல்வது மிகச்சரியான கேள்விதான். நீங்கள் கேட்பது அதாவது இந்த மொழி என்பது முக்கிய பங்கை இங்கே ஆற்றுகிறது. இதன்படி வந்து இவர்கள் இனி நமது பிராந்திய பல்கலைக்கழகங்களும் மொழி மூலத்தை நிர்ணயிக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். அதன் மூலமாகவும் இந்த பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு காணலாம் என்று நினைக்கின்றேன்.